தமிழ் மேக்கர் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட செய்தி உங்களுக்கு தொடர்ந்து உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பிரபல தமிழ் சினிமா நடிகை ஒருத்தங்களுக்கு திடீர்னு திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த விஷயம்தான் சோசியல் மீடியால இப்போ கிட்டத்தட்ட 4 நாட்களுக்கு மேலாக வைரல் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய திருமண செய்திகள் வந்து வெளியில அறிவிக்கப்படலைன்னா கூட அந்த திரைத்துறையில இருக்கக்கூடிய எல்லாருமே இவங்களுடைய திருமணத்துக்கு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய திருமணம் ஈவினிங் நடைபெற்றிருக்கு. ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் கயல் அப்படிங்கிற படத்தின் மூலமாக கதாநாயகியாக அறிமுகமானவங்க தான் ஆனந்தி. ஆனந்தி பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக குட்டியாக செம சூப்பராக இருப்பாங்க. இவங்க தமிழில் கிட்டத்தட்ட வந்து 7 படங்களுக்கும் மேலே நடிச்சிருக்காங்க. கயல், த்ரிஷா இல்லைனா நயன்தாரா, பரியேறும் பெருமாள், இந்த மாதிரியான பல படங்களை நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க 7 படத்தில் கமிட் ஆகவும் செஞ்சுருக்காங்க. தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த மாதிரி படங்கள்லையும் இப்போ வந்து இவங்க நடிச்சுக்கிட்டும் இருக்கிறாங்க. திடீர்னு இவங்களுக்கு ஏன் திருமணம் முடிச்சுட்டாங்க, இந்த மாதிரியான பல கேள்விகளை வந்து ரசிகர்கள் வந்து முன் வச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே இப்போ இவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்ருக்காங்க. நீங்களும் கயல் ஆனந்திக்கு உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு அவங்களுக்கு திருமண வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க. இவங்க யாரை திருமணம் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழில் அக்னி சிறகுகள் அப்படிங்கிற படத்தில் துணை இயக்குனராக இருந்தவங்க தான் சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ் அவங்கள தான் இவங்க திருமணம் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் பெயர் சாக்ரட்டிஸ். கேட்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த தம்பதிகள் 100 வருஷம் சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி திரைத்துறையில் இருக்கக்கூடிய எல்லாருமே தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்ருக்காங்க. நிறையா இயக்குனர்கள் வந்து இவங்களோட திருமணத்துக்கு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இயக்குனர் நவீனும் போயிருக்கிறாரு. ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. எதுக்கு கயல் இப்படி திடீர்னு திருமணம் முடிச்சிட்டாங்க, இந்த மாதிரியான கேள்விகளும் முன் வச்சுட்டே இருக்காங்க. இவங்களுக்கு திருமணம் முடிந்து கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு மேலானாக இருந்தாலும் இவங்களுடைய அந்த திருமண ஃபோட்டோக்கள் எல்லாமே இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த ஃபோட்டோவில் கயல் ஆனந்தி ரொம்பவே க்யூட்டாக இருக்கிறாங்க. அவங்களோட ஹஸ்பண்டும் இவங்களும் சேர்த்து பார்க்கும்போது செம க்யூட் பேர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தங்களோட கருத்துக்களை முன் வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. கயல் ஆனந்தியை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா உங்களோட கருத்துக்களையும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுருங்க. மேலும் இது போன்ற பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.